இன்னைக்கு அமாவாசை நாள். அதோட கும் இருட்டா இருக்கக்கூடிய நேரம். நரியுடைய ஊலையிடும் சத்தமும் நாயுடைய குறைக்கிற சத்தம் மட்டுமே தான் கேட்கும். பாலத்துக்கு கீழே ஒரு மந்திரவாதி ஏதோ ஒரு மந்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் கால் கிட்ட ஒரு பெண் குழந்தையுடைய பொம்மை இருந்தது. பக்கத்தில் எலுமிச்சை பழங்களில் குங்குமம் தடவியும் இருந்தது. ஒரு ஊசியை எடுத்தான். அதை அந்த பொம்மையுடைய கன்னத்தில் குத்தினான். அதே நேரம் தூரத்திலிருந்து ஒரு பெண் அந்த பாலத்துக்கு மேலே அமைதியாக நடந்து வந்தாள். அவளுடைய முகம் சரியா தெரியல, ஆனால் அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக நல்ல உடல் கட்டமைப்போட தெரிஞ்சாள். பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மயங்கிடுவாங்க. அவள் அந்த பாலத்துக்கிட்ட நின்னதும் அங்கே இருந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த பெண் முன்னேறி நடந்து வந்துக்கிட்டே இருந்தாள். அவளுடைய விழியில் ஒரு பயம் தெரிஞ்சது. அவள் ஏதோ ஒரு உதவியை நாடி இந்த பக்கம் வந்திருக்கிறதா தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முன்ன வந்துக்கிட்டே இருந்தாள். அவள் நடந்து வர வர ஸ்ட்ரீட் லைட்ஸ் பின்னாடி இருந்து ஒவ்வொன்றா ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. இப்படி ஆனதும் அந்த பெண் ஒரே இடத்துல நடக்காமல் நின்றுட்டாள். அப்போது மேலிருந்த ஒரே ஒரு லைட்டை தவிர மற்ற எல்லா லைட்டும் ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. அங்கிருந்த ஒரு சப்தமும் அந்த சூழலும் அவளை ரொம்ப பயப்பட வச்சுது. அவள் நடுங்க ஆரம்பித்தாள். பயங்கரமான காற்றும் வீச ஆரம்பிச்சுது. காத்தோடு சேர்ந்து பலமான சத்தமும் இருந்தது. அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கேயே நின்றுகிட்டு இருந்தாள். அப்போது அங்கிருந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் எல்லா லைட்டும் ஒரே நேரத்தில் ஆன் ஆகி பிரகாசமாக எரிஞ்சுது. ரொம்ப நேரம் போனதுக்கு பிறகு பளிச்சுன்னு இருந்த அந்த இடத்துல திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. அந்த அமாவாசை இருட்டில் இவ நிற்கிற இடத்த சுற்றி மட்டும் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. அங்கிருந்த மொத்த வெளிச்சமும் இந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ள புக ஆரம்பிச்சுது. ஒரு பயங்கரமான ஒளி மின்னலுக்கு பிறகு அவ அமைதி அங்கேயே நின்னா. அவளுடைய அந்த அமைதிக்கு பிறகு ஒரு ஒளி மேல் நோக்கி அவ உடம்புலிருந்து போக ஆரம்பிச்சுது. அந்த நெருப்போட ஒளி பட பட அவளுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. கழுத்தில் ஒரு கிராஸ் செயினும் உடம்புல பாதி முகம் வெந்தும் பாதி முகம் சாதாரணமாகவும் இருந்தது. ஜெசிகா இஸ் பேக். இப்பதான் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஹன், எதுக்கு திடீர்னு இப்போ இந்த ஊருக்கு நீ கிளம்பி வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுத்தி பார்க்கறதா இருந்தா கோவாக்கு போயிருக்கலாமே. போயிருக்கலாம் தான், ஆனா என்னுடைய சொந்த ஃபார்ம் ஹவுஸை நான் விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் வந்தேன். சரி, இதை வாங்கறதுக்கு யார் வருவாங்க தெரியல. அதான் இருக்கவே இருக்கே ஆன்லைன். பாலத்துக்கு அந்த பக்கம் நமக்காக ஆளுங்க வெயிட் பண்ணுறாங்க. நல்ல விலையாக வந்துச்சுன்னா உடனே வித்துற வேண்டியது தான். சக்ஷம்? ஆமாம் சார். சரி சரி, வா வந்து பின்னாடி காரில் உட்காரு. என்ன சார், பேய் பங்களாவை வாங்க வந்தவங்க மாதிரி உங்கள் கெட்டப் இருக்கே. ஃபார்ம் ஹவுஸ்க்காக வந்தீங்களா இல்லை பூத் பங்களாவுக்காக வந்தீங்களா? நமக்கு தேவைன்னு ஒன்று வந்துட்டா அதுக்காக நாம் அதை செஞ்சு தானே ஆகணும். உங்கள் மாமா இருப்பார்னு சொன்ன காணோம். உள்ளே வந்து பாருங்க. சரி வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ பேய் பங்களா மாஸ்டர், நீங்கள் உள்ளே வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நம்ம காலையில் இந்த பங்களாவை விற்கிறத பற்றி பேசிக்கலாம். தாராளமா. இன்னைக்கு ராத்திரி அமாவாசை நாளுங்கிறதுனால வெளியில் இருட்டாகவும் ரொம்ப பயங்கர சக்தியோடவும் இருக்கும். சிவன் சக்ஷமுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான். ஆனால் சக்ஷம் எதையுமே காட்டிக்கலை. மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. உள்ள ஒரு பொண்ணு
கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சிவம் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டான். உடனே சிவம் அங்கிருந்து அந்த பொண்ணு இருக்கிற கிச்சனை நோக்கி போனான். இப்போ ஒரு போட்டோ ஃப்ரேம் மேலிருந்து கீழே விழுந்து தன்னால உடையுது. ரோஹனோட போட்டோ மாதிரி இருந்தது. கீழே விழுந்த சத்தம் கேட்டு அந்த பொண்ணு சிவம் இருக்கிற பக்கம் பார்த்தா. உடஞ்ச ஃப்ரேமை எடுக்கிறதுக்கு சிவம் முயற்சி பண்ணான், ஆனா கண்ணாடி அவன் கையை கிழிச்சிருச்சு. ஓ, என்னாச்சு உங்க கைக்கு? ஏன் இப்படி ஆயிருக்கு? அம்மா, நீங்க யாரு? இங்க இருந்து அந்த மாமா எங்க? ஏதோ ஜீவன் மாமாவே வந்துட்டாரு. பலி கொடுக்கறதுக்கான பொருளையும் கூடவே வாங்கிட்டு வந்துட்டாரு. மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? கிச்சன்ல இருக்கிறது உங்களுடைய பொண்ணு லக்ஷ்மி தானே? ஆமா சார், லக்ஷ்மி தான். ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டாலே, எனக்கு அடையாளமே தெரியல. முதல்ல பார்த்ததும் இது நம்ம லக்ஷ்மியான்னு எனக்கே சந்தேகமாயிடுச்சு. நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்காக சிக்கன் பண்ணிட்டு வரேன். அடடே, கேட்கவே சந்தோஷமா இருக்கே. சரி சிவம், வா, நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். சக்ஷம், நீயும் போய் ரெஸ்ட் எடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா காலையில பொழுது விடிஞ்சதும் வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க. நான் சொல்றத விளையாட்டா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இன்னைக்கு அம்மாவாசை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமையல் தயாரானதும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிவம் லக்ஷ்மி பக்கமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மியும் சிவமும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா. எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க ரூமுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. பாலத்துக்கிட்ட உட்காந்து அந்த மந்திரவாதி மறுபடியும் பூஜைய ஆரம்பிச்சான். அப்ப வேகமா ஒரு மின்னல் அடிக்க ஆரம்பிச்சு. மந்திரவாதியுடைய முகம் கொஞ்சம் கொடூரமா மாறிச்சு. இந்த சக்ஷம் தான் அந்த மந்திரவாதியா இருக்கான். நடு ராத்திரி ஆக ஆரம்பிச்சது. ரோஹனுடைய கதவை லக்ஷ்மி திறந்தான். சத்தத்தை கேட்டு சிவம் நைசா அந்த பொண்ணை பார்த்தான். அவன் பார்த்த உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடிட்டான். சிவம் அந்த பொண்ணு இருந்த பக்கம் நோக்கி போறான். கதவுக்கு அந்த பக்கம் அந்த பொண்ணு கையில ஒரு ரோஜாவோட நின்னுகிட்டு இருக்கா. உங்களுக்காக பூ கொண்டு வந்திருக்கேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூ உன்னுடைய தலையில இருந்தா அது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது. இத சொல்லி முடிச்சுட்டு சிவம் அவ தலையில அந்த பூவை வைக்கிறான். அதுக்கு பிறகு லக்ஷ்மி சந்தோஷமா சிவமோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே போறா. ஏதோ ஒரு பெரிய லாட்டரி அடிச்ச சந்தோஷத்துல சிவம் அவ கூடவே போறான். இடி முன்ன பயங்கர காத்தோட அமாவாசை இருட்டும் அந்த இடத்தை கொஞ்சம் திகிலாவே காமிச்சது. ரோகன் இருந்த அந்த அறையுடைய கதவு தன்னால மூடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டு ரோகனுக்கு தூக்கம் கலைஞ்சது. திரும்பி பார்த்தா படுத்துக்கிட்டு இருந்த சிவமை காணும். சிவம், எங்கடா போயிட்ட? ரோஹன் சிவமை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஆனா பதில் குரல் அவனுக்கு வரவே இல்லை. இந்த நேரத்துல எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்துல சிவம் இருந்த அந்த இடத்துல ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கிறத ரோஹன் பார்க்குறான். நான் உங்களுக்காக பாலத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க. இந்த மெசேஜை பார்த்ததும் ரோஹன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஓஹோ, சிவம் சார் அதனால தான் இங்கிருந்து காணாம போனாரா? பாலத்துக்கிட்ட போனா கையும் களவுமா பிடிச்சிடலாம். இதை சொல்லிக்கிட்டே ரோஹன் அவனுடைய ரூமை விட்டு வெளியே வரான். அப்படியே அந்த வீட்டை விட்டும் வெளியே போறான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் வீடு பயங்கரமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. பயத்துல ரோஹன் வேகமா அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் ஜீவனோட வீட்டுக்குள்ள போறான். ஆனா ஜீவன் அங்க இல்ல. ஒரு எலும்புக்கூடு ஜீவனுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த டேபிள் மேல படுத்திருக்கிறத பாக்குறான். அந்த வீட்டுக்குள்ள லக்ஷ்மியோடைய போட்டோவும் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமாகவும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் ரோஹன் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த எலும்புக்கூடு எழுந்து நின்று அவங்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது, அதனால நீயும் உயிரோட இருக்கக்கூடாது. உன்னை நான் விட மாட்டேன். இங்கிருந்து உன்னால தப்பிக்க முடிஞ்சா நீ உன்னுடைய நண்பனையும் காப்பாத்திக்கோ.
சிவம், என்ன பண்ணிருக்க? என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஏன் அவனை இப்படி நிறுத்தி வச்சிருக்க? சிவம் வேண்டாம், அவனை ஒன்னும் பண்ணிடாத, விட்டுட்டு சிவம். அவன் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அவனுக்கு இந்த கதி யாருனால? என்னாலதான். ஆனா அவனாலதான் நான் இங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா? உன்னாலதான். ஞாபகம் இருக்கா? நீ என்ன கொன்னுட்ட. இனியோட 3 வருஷம் ஆகுது, ஞாபகம் இருக்கா? என்ன எதுவும் பண்ணாத, என்ன சாகடிக்காதன்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஆனா உனக்கு அது கேட்கல. நீ எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ண, எனக்கு நெருப்பு கொளுத்தி என்னை சாகடிச்ச, ஞாபகம் இருக்கா? நான் என்னோட வாழ்க்கைய என்னோட லவ் கூட வாழ்றதுக்காக நான் வந்தேன். அந்த வாழ்க்கையை அடியறதுக்குள்ளவே நீ என்னை சாகடிச்சிட்ட. அதனால நான் பழி தீர்த்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்க. ஆமா, என்ன மன்னிச்சிரு. அப்ப ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஜெசிகா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எங்களை விட்டுட. நான் எப்படி துடிச்சு துடிச்சு செத்தனோ அதே மாதிரி நீங்களோ துடிச்சு துடிச்சு சாகணும். யாருமே உயிரோட இருக்கவே கூடாது. ஜெசிகா கோபத்துடைய உச்சத்துக்கு போய் சிவமையும் ரோகனையும் நெருப்புல எரிச்சு சாம்பலாக்குறாள். மொத்தமா எரிஞ்சதுக்கு பிறகு சக்ஷம் தன்னுடைய மந்திர சக்தியால அந்த சாம்பலை வச்சு லக்ஷ்மியுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரான். மேலும் பூஜைகளை செஞ்சு அவளை சாந்தமடைய வைக்கிறான். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுத்து பாதிக்கப்பட்ட லக்ஷ்மிக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்து இனிமே இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு எதிரிகளையும் அழிச்சிட்டான். அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் ரோகனுடைய அதே ஃபார்ம் ஹவுஸில் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா ஒன்னா இருக்காங்க.